ஒரு காட்டில் கழுகு ராஜா தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது தன்னோட குட்டி இளவரசனுக்கு பிறந்தநாள் நாள் வர்றதால ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும்னு நினைச்சது காட்டில் இருக்கிற பறவைகள் எல்லாரையும் அழைச்சி அவங்களுக்கு விருந்து கொடுக்கலாம்னு நினைச்சிது காட்டில் இருக்கிற பறவைகளுக்கு தகவல் சொல்றதுக்காக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே புறா அங்கே வந்துச்சு சரியான நேரத்தில் புறா வந்ததால் புறா கிட்டையே பொறுப்பை ஒப்படைச்சாங்க இந்நருமை புறாவே நம்ம இளவரசனுடைய பிறந்தனால நான் கோலாகலமாக கொண்டாடலான்னு நினைக்கிறேன் நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் விருந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் காட்டில் இருக்கிற பறவைகள் எல்லார்கிட்டையும் நீ தகவலை சொல்லி சீக்கிரம் அழைச்சிட்டு வர்றது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு கழுகு புறா கிட்ட சொல்லிச்சு புறாவும் சரி அரசே நான் இப்பவே போய் எல்லார்கிட்டேயும் தகவல் சொல்லி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போச்சு குருவியே நம்ம கழுகு மகாராஜா நம்ம இளவரசரோட பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்காரு நீ கண்டிப்பா வந்துடு அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி கண்ணில் படுற பறவைகள் எல்லார்கிட்டேயும் அது தன்னுடைய தகவலை தெரிவிச்சது எல்லா பறவைகளும் தங்களால் முடிஞ்ச பரிசுகளை எடுத்துட்டு இளவரசரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போனாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிசுகளை தூக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக விழாவை நோக்கி போனாங்க ராஜா தன்னோட செல்ல இளவரசருக்கு ஒரு அழகான கிரீடத்தை பரிசா கொடுத்துருந்தாரு அந்த கிரீடம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருந்துச்சு எல்லாருடைய கண்களும் அந்த கிரீடத்து மேலேயே இருந்துச்சு ஆஹா இளவரசர் ரொம்பவுமே இருக்காரு அவருடைய கிரீடம் ரொம்பவுமே அழகா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க எல்லாரும் சந்தோஷமா விழாவில் கலந்துக்கிட்டு வயிறு சாப்பிட்டாங்க பிடித்த உணவுகள் விதவிதமாக வச்சுருந்தது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டாங்க இப்படி ஒரு உணவை வாழ்நாள சாப்பிட்டதே கிடையாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க இந்த நேரத்தில் இளவரசருடைய கிரீடம் காணாம போயிடுச்சு எல்லாரும் ராஜா கிட்ட சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்காக காத்திருந்தாங்க அப்போ ராஜா சொன்னாங்க எனது நண்பர்களே நான் கூப்பிட்டதுனால நீங்க எல்லாரும் வந்து விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன ஒரு உதவி செய்யணும் நான் ஆசையா இளவரசருக்கு கொடுத்த கிரீடத்தை யாரோ திருடிட்டாங்க உங்களில் யாராவது எடுத்திருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு மற்ற பறவைகள் அரசை நாங்க யாரும் கிரீடத்தை எடுக்கல வேணும்னா எங்களை சோதனை பண்ணிக்கோங்க இதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க கழுகு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நீங்க யாரும் எடுக்கலைன்னா நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு அங்க ஒரு குடுவையில தண்ணி கொஞ்சம் வெச்சிருந்தது நண்பர்களே இது ஒரு மந்திர குடுவை இதில் உங்களுடைய இறகுகளை வச்சிங்கன்னா இந்த மந்திர குடுவை யார் திருடினாங்களோ அவங்கள வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே ஒவ்வொருத்தராக வந்து அந்த குடுவையில் தன்னுடைய இறகுகளை வச்சாங்க கொஞ்சம் நேரத்திலேயே எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பி போனாங்க கழுகு ஒவ்வொருத்தருடைய இறகா நுகர்ந்து பார்த்துட்டு சொல்லிச்சு காகமே நீ தான் எடுத்திருக்க தயவு செஞ்சு கொடுத்துரு இளவரசரோட பிறந்த நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே காகமும் தன்னுடைய தவறை உணர்ந்து கிரீடத்தை கழுகிக்கிட்ட கொடுத்துருச்சு காகம் மனசார கழுகிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு மற்ற பறவைகள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க கழுகுராணிக்கு ஒரே குழப்பம் எல்லா பறவைகளும் போனதுக்கப்புறம் அரசர்கிட்ட கேட்டுச்சு எப்படி நீங்கள் காகம்தான் திருடிச்சின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே களகுராஜா சொன்னார் அந்த குடுவை இருக்குல்ல அது எந்த ஒரு மந்திர குடுவையும் கிடையாது அது வெறும் தண்ணி தான் நான் அந்த குடுவை மேலே வாசனை திரவியத்தை தூவி வச்சுருந்தேன் திருடாத பறவைகள் தைரியமா குடுவ மேல தன்னுடைய இறகுகளை வச்சாங்க ஆனா காகம் குடுபத்தனை பிடிச்சிடுமோங்கிற பயத்துல இறகுகளை குடுவ மேல வைக்கவே இல்லை மற்ற பறவைகளோட இறகுகள் எல்லாம் வாசனையா இருந்தது ஆனா காகத்தோட இறகு மட்டும் வாசனையா இல்லை அதனால தான் நான் காகம்தான் திருடியிருக்கணும் சரியா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சு கழுகுராஜாவோட அறிவை நினைச்சு ராணி ரொம்பவுமே பெருமைப்பட்டுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி